நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம் நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிட்டு இருக்கிறேன். இதே பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்றதுக்கு செய்யப்படுற சேனல்னால உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐந்தே நாளில் முக அழகு பெறனா எப்படி அப்படின்னு. ஏன்னா நான் எவ்வளோதான் மருத்துவ குறிப்புகள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட எனக்கு அதிகமாக வர கேட்குற விஷயங்கள், எனக்கு நிறைய வியூவர்ஸ் அதிகமாக பார்க்குற வீடியோக்கள் நான் செக் பண்ணி பார்த்தா பியூட்டி டிப்ஸ் தான். என்ன காரணம்னா, எல்லாருக்குமே வந்து அழகாகணும், அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே எப்படியாவது அழகாக தெரியணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஆசைப்படுறாங்க. ஒரு நல்ல விஷயமும் தான். ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து உள்ளே வந்து மனசுக்குள்ள சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் கூட அது வெளியில் காட்டுறது பார்த்திங்கனாக்கா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம மனசு எப்படி இருக்குன்றத வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய முகம்தான். அப்போ இந்த முகத்தை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறோமோ அந்த அளவு கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்க வட்டாரங்கள், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். அப்போ நல்ல நண்பர்கள் வட்டம்லாம் நம்ம சேர்த்துக்க முடியும். அதுக்காக சொல்கிற விஷயந்தான் இது. எல்லா முதல்ல நான் சொல்கிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கனாக்கா, மனசு அழகாக இருந்தாலே உங்களுடைய முகம் ரொம்ப அழகாக இருங்க. யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் அதை இழந்துட்டோம், இதை இழந்துட்டோம், அது அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சுன்னு எப்பயுமே ஒரு படபடப்பு, ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்க எவ்வளோ தான் பியூட்டி டிப்ஸ்கள்லாம் பார்த்தாலும் கூட அது பயனளிக்காது. மனசு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்குதோ, மனசு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க கவலை இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்க மட்டும்தான் வந்து முதல்ல அழகாகுறாங்க. என்னென்னா, என்னதான் டிப்ஸுகள் பார்த்து எவ்வளோ தான் நம்ம செஞ்சாலும் கூட நம்ம வந்து மனசை வெளில காட்டும் போது கண்டிப்பாக அதில் ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பியூட்டி டிப்ஸ் பார்த்து அதை செஞ்சு வேஸ்ட்டு. அதுவும் பொதுவாக பெண்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக சொன்னேன், முதல்ல மனசு அழகாக வச்சுங்க. உங்கள் நீங்கள் எப்பயும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான முதல்ல விஷயங்களை தேடுங்க. அடுத்து இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ், அதாவது அஞ்சு நாளுக்கான டிப்ஸு, நான் சொல்கிற விஷயத்த அஞ்சு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேன்னு அஞ்சு நாளையுமே மூணு வேலை செய்யணும். உதாரணமாக காலையில் ஒரு ஆறு மணி, ஏழு மணிக்கு, எட்டு மணி அப்படி வரும், மதியம் ஒரு மணி, ரெண்டு மணிக்கு மேலே ஒன்று, அதுக்கப்புறம் மாலை ஐந்து மணி, இரவுல செய்யக்கூடாது. இந்த மாதிரி டெய்லி மூணு டைம் பண்ணணும். இந்த அஞ்சு நாளுக்கான டிப்ஸு, அஞ்சு நாளும் வேறு வேறு இது ஒரே இதை செஞ்சிடக்கூடாது. அஞ்சு நாளும் முதல் நாள் ஒரு விஷயம், ரெண்டாவது நாள் ஒரு விஷயம், மூணாவது நாள் ஒரு விஷயம், அந்த மாதிரி. முதல் நாள் என்ன செய்யணும்னு பார்த்துங்க, வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். வாழைப்பழம்னா பூவம்பழம், ரஸ்தாலி பழம், இல்லைன்னா கற்பூரவள்ளி, இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு பழங்கள், அதில் ஒரு பழத்தை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் பால் விட்டுக்கணும். பால் விட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அடித்து நல்லா குழக்குழன்றிருக்கு, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பால் விடக்கூடாது. அதை பேஸ்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான் பால் போடுறோம். அந்த பால் பார்த்திங்கன்னா நாட்டு பாலாக இருக்கணும், பசும்பாலாக இருக்கணும். பேக்கெட் பால் போடாதீங்க, போட்டிங்கன்னா உங்கள் முகத்தை இன்னும் கெடுத்துரும். அதனால் பேக்கெட் பால் போட்டுறாதீங்க. நாட்டு பால் போட்டு அந்த ஒரே ஒரு வாழைப்பழத்தை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து உங்கள் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். முகம், இந்த காது, மேல் மடல், உள்பக்கம் வேண்டாம், மேலே மடல், பின்னங்கழுத்து, இந்த முன்னங்கழுத்து, இந்த தாவங்கட்ட பகுதி, இந்த மாதிரி ஃபுல்லாக மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ இன்னொன்று போட்டு ரப் பண்ணக்கூடாது. நல்லா அப்படி போட்டு மாலிஷ் மாதிரி பண்ணணும். பாலிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும், சைட்லாம் பண்ணணும், அப்படி பண்ணணும். சில பேர் வரட்டு வரட்டுனு போட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி வந்து இப்படி செய்யணும். வாழைப்பழத்துலேயும் பாலையும் கலந்து, இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இது வந்து காலையில் ஒரு முறை பண்ணணும். பண்ணிவிட்டு முகத்தை நீங்கள் சும்மா சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். திரும்ப மதியம் பண்ணணும், ஒரு ரெண்டு மணி போல் பண்ணிவிட்டு திரும்ப முகத்தை வாஷ் பண்ணிடணும். திரும்ப ஈவினிங் அதே மாதிரி ஒரு அஞ்சு மணி வாக்கலாம், ஆறு மணி வாக்கலாம் செய்யணும். செஞ்சுட்டு நீங்கள் அதையும் வாஷ் பண்ணிடணும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே, இதை வந்து நீங்கள் மூணு வேளை பண்ணணும். இதே மாதிரி தான் ஒரு ஒரு ரெமடிஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு வேளை பண்ணணும். இது ஃபஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, தக்காளினா நாட்டு தக்காளி எடுத்துக்கணும். நாட்டு தக்காளியை ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கணும், நல்லா செவந்த நாட்டு தக்காளி. காலையில் ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து அதே மாதிரி முகத்தை அப்படி நல்லா தூக்குற மாதிரி வச்சுட்டு எடுத்து அப்படியே வச்சு தேய்ச்சி அப்படியே பாலிஷ் பண்ணணும். முகத்தை, காது, கழுத்து, இந்த எல்லாம் பாலிஷ் பண்ணணும். அதே மாதிரி மதியம், அதே மாதிரி இரவு. சில பேர் நினைப்பாங்க மூணு தக்காளியும் காலையிலேயே பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமான்னு, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம வந்து காலையிலேக்கு தக்காளி தனியாக பண்ணணும், மதியத்துக்கு தக்காளியை கிரைண்ட் பண்ணணும், ஈவினிங்க்கு தக்காளியை கிரைண்ட் பண்ணணும், மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அது நம்ம அதில் இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் முகத்தில் போகும். இது மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ இந்த சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து இந்த ஒரு மாதிரி ரேஷஸ், ட்ரை ஸ்கின் ஆகிறது, ரொம்ப ஒரு மாதிரி முகத்தில் வந்து கொழுப்புதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் வந்து வந்து பிம்பிள்ஸு, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, முகப்பொழிவே இல்லாமல் இருக்கின்றவங்க, இது எல்லாமே இந்த இப்போ நான் சொல்கிற இந்த அஞ்சு நாள் டிப்ஸாக ஃபாலோ பண்ணால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், சரிங்களா. மூணாவது நாள் என்ன பண்ணணும்னா, உருளைக்கிழங்கு, ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். அது மூணு உருளைக்கிழங்கு இதே மாதிரி தான், தனித்தனியாக தான் பண்ணணும்.
காலையில் ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கின் எடுத்துடணும். ஸ்கின் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மாதுளை போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கணும் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ண, ஏன்னா தண்ணி விடலன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது இல்லையா. அப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்து நீங்கள் அதேமாதிரி முகத்தில் அப்படியே நல்லா ரெண்டு கையிலையும் இல்லை ஒரு கையிலையும் அப்படியே தேய்க்கணும். காது கழுத்து இந்த பகுதி காலில் தேய்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு நீங்கள் அதை கழுவிடணும். திரும்ப அதேமாதிரி மதியானம், திரும்ப அதேமாதிரி ஈவினிங் அதேமாதிரி. சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் முகத்தில் அப்ளை பண்ணியிருந்தால் ரொம்ப குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் செய்வேன்னா டைமிங் குறைச்சுங்க. நான் சும்மா பொதுவாக சொல்கிறேன், ஒரு 15 மினிட்ஸுமே, சில பேருக்கு ஹாஃப் அன் ஹவருமே, அது அவங்கவுங்க முகத்தை பொறுத்து, அவங்களுடைய ஸ்கின் டோனை பொறுத்து, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. சில பேருக்கு குளிர்ச்சியாக முகத்தில் போட்டால் டக்குன்னு சளி கோத்துக்கும், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போது ஆரம்பத்தில் போனதுன்னா கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது, போட போட நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு மாதுளை அதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்படி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாதிரி அது பண்ண இஷ்டம் இல்லாதவங்க என்ன பண்ணோன்னா, இதை வந்து ஐஸ் கியூப் மாதிரி பாரில் வச்சு செஞ்சுக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு மாதுளை லெமன் இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரே இருக்குங்களா, ஐஸ் ட்ரே நம்ம ஃப்ரீசரில் வைப்போம் இல்லையா ஐஸ் கியூப் போடுறதுக்காக, அதில் கூட ஊற்றி நீங்கள் மோல்டிங் மாதிரி அடிச்சுட்டு இந்த மூணாவது நாள் வந்து இந்த ஐஸ் பார் வச்சே தேய்க்கலாம். அதாவது இல்லை தண்ணி கலக்கக்கூடாது, இந்த இதை வச்சு நீங்கள் அப்படியே முகத்தில் கழுத்தில் நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிடைக்கும், நல்ல பொலிவு கிடைக்கும். இது வந்து மூணாவது நாள். நாலாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி, பச்சரிசியை வந்து ஊற போடணும். ஒரு ஒரு சும்மா ஒரு காய்கில் அரிசி மாதிரி ஊற போடணும். அதை வந்து நீங்கள் அரை மணி நேரம் ஊற போட்டு அந்த தண்ணீரை எடுத்து, பச்சரிசியில் இருக்க அந்த அரிசியை தனியாக எடுத்துடணும். அதில் இருக்கிற தண்ணீரை எடுத்து முகத்தில் வாஷ் பண்ணணும். இது வந்து நீங்கள் மூணு வேளையும் அரிசி ஊறப்பட முடியாது, ஒரு வேளை அரிசி ஊறப்பட்டால் போதும். அப்போ வந்து கால் கிலோ அரிசியை ஊறப்போட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நாள். அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா குக்கும்பர், குக்கும்பர் லெமன் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ குக்கும்பரையும் லெமனையும் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா முகத்தில் நல்லா அப்ளை பண்ணும். முகம் காது கழுத்து முன்னங்கழுத்தெல்லாம் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் நாள் சொன்னது வந்து வாழைப்பழம் சொல்லியிருப்பேன், நான் வாழைப்பழம் பாலை சொல்லியிருப்பேன். ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா தக்காளி சொல்லியிருப்பேன். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னாக்க பொட்டேட்டோ சொல்லியிருப்பேன், பொட்டேட்டோ வச்சு பண்ணுறது அப்படின்னு. நாலாவது நாள் அரிசியோட தண்ணி சொல்லியிருப்பேன். அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னாக்க இந்த குக்கும்பர் பேஸ்ட்டு. இந்த மாதிரி 5 நாள் செஞ்சுட்டு நீங்கள் 6வது நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் அந்த 5 நாள் மடி எடுத்து நீங்கள் வேணால் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க அந்த ஸ்கின் டோனை. அப்போ 5வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எந்தளவுக்கு முகம் மாறி இருக்குது அப்படின்ற, அந்த முகம் எந்தளவுக்கு உங்களுக்கு பொலிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னொன்று பச்சை தண்ணியில் குளிக்கணும். யாரெல்லாம் சுடு தண்ணியில் குளிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முகத்துடைய நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், முக பிரச்சனைகள் நிறையா வரும். அதனால் வந்து எப்பவுமே பச்சை தண்ணியில் குளிக்கணும். இந்த வெயில் காலங்களில் வந்து இது குளிர்காலங்களில் வந்து குளித்தாலும் கூட அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் தண்ணி வந்து விளாவி குளிக்கணும். பச்சை தண்ணி சுடு தண்ணி ரெண்டி கலந்து குளிக்கணும் போது நேரடியாக வந்து சுடு தண்ணியை வந்து ஆற போட்டு குளிக்கக்கூடாது. அப்போ வந்து மற்ற நாட்களில் குடும்பலரையும் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அதேமாதிரி முகத்துக்கு சோப்பு பயன்படுத்தக்கூடாது, நீம் நிறையா யூஸ் பண்ணணும். நீமு டர்மரிக்கு, அதாவது டர்மரிக்குனாக்க மஞ்சள் சொல்லுவாங்க, விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. அதெல்லாம் நீங்கள் தேவை, முகத்தில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் வராது. கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மஞ்சள் தேய்ச்சிருக்க தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை என்ன பார்த்தீங்கன்னா ஹச்டிஎல் உணவுகளாக இருக்கணும், எல்டிஎல் உணவாக இருக்கக்கூடாது. அது என்ன ஹச்டிஎல் எல்டிஎல்னு பார்த்தீங்கன்னா, எல்டிஎல்னா கெட்ட கொழுப்புன உணவுகள். அது நீங்கள் சாப்பிட்றதுனால முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது, ட்ரை ஸ்கின் ஆகிறது, முகம் வெடிச்சமாக இருக்கிறது, பொலிவில்லாமல் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதனால தான். அதனால் நல்ல சத்துள்ள கொழுப்புள்ள ஆகாரங்கள் சாப்பிடும்போது அது முகத்துக்கு நல்ல பொலிவு கொடுக்கும். அப்போ வந்து சைவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அசைவ உணவுகள் நிறைய சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த எல்டிஎல் நிறையா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் அது முக பிரச்சனை நிறையா வருது. அதனால் ஜங்க் ஃபுட் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முகம் எப்பவுமே பொலிவாக இருக்கும். இப்போ இந்த நான் சொன்ன இந்த 5 நாள் டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல் நாள் அந்த கடைசி 5வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பொலிவான முகம், நல்ல அழகான முகம் கிடைக்கும். இது நிறைய நான் நீங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துகிற நிறைய இடங்களில் பெண்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் தான் இது. அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு பேப்பர் பென் மாதிரி எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் என்னோட வீடியோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும். கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.